I'm
فرياد يا ليا عنور دبيا ميل بن برومي فرياد يا ليا عنور سيدا دور بلا يلا مبرت تروادي تندار لوباي நீ எங்களை தேடி வந்ததுக்கு நாங்கள் என்ன புண்ணியம் என்ன செய்தோம்? அதனால் நீங்கள் கேட்கக்கூடிய ஆட்சியை எதை வேண்டுமானாலும் பிடித்து செல்லுங்கள். ஆனாலும் ஒரு நிபந்தனை சொல்லும் ஐயனே சொல்லும். கர்த்தனே கேட்டபடி எல்லாம் தக்கனும் செத்து கிடக்கின்ற நாட்டு தலையை வைத்து எழுப்பும் செத்து கிடக்கின்ற நாட்டு தலைதனை வைத்து எழுப்பிய பின் பக்குவமாய் பதுக்கி அவர் பதுக்கி பாங்குடனே அனுப்பி வைத்து பக்குடன் அவர் அவர் பதக்கி பாங்குடன் அனுப்பியே வந்து அக்கறையுடன் நீ கேட்டது அக்கறையுடன் நீ கேட்டிடும் மரத்தை அட்டி இல்லாமல் நிற்கவும் நேரமில்லை. நீ தந்து அனுப்ப வேண்டுமே தலையில் அவன் எப்படி ஐயா? நானும் தக்கனும் செத்து கிடக்கின்றான் ஆட்டு தலைவனை வைத்து எழுப்பி அவரவர் பக்குவமாக அவரவர் பதுக்கி பாங்குடனை அனுப்ப வேண்டும். அனுப்ப வைக்க வேண்டும். அப்படி அனுப்பி வைத்த பிறகு எனக்கு நிற்கவும் நேரம் இல்லை. நீ ஒரு ஆடு தர வேண்டும். ஆடு தர வேண்டும். பிறகு நீ எதை கேட்டாலும் தருகிறேன். அல்லது வீரபத்ர கடவுளே கர்த்தனே கேட்டபடி எல்லாம் தருவேன். தடை எதுவும் தடை சொல்ல போவதில்லை. எத்தனை தூரம் கேட்கிறோ கேளோம் எங்களை காப்பீரான உத்தமா உந்தனை வேண்டி நான் உடைப்பேன் தலைமே சேர்ந்த அது சத்தியமும் மாறாதிருக்குமே ஆனால் தான் உடைந்திதான் வீரபத்ர கடவுளே நாங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறேன் என்று கர்த்தனே நான் கேட்டபடி எல்லாம் தருவேன். இந்த கடையனும் தடை சொல்ல போவதில்லை என்று இருக்கிறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, உத்தமா உந்தனை வேண்டி எங்கள் குறும்பர் குலத்தின் மீது தலை மீது தேங்காய் உடைப்பேன். அப்படி உடைக்கின்ற நேரத்திலே அது சத்தியமும் மாறாமல் இருக்குமானால்
தலையில் பட்டவுடனே தேங்காயாகப்பட்டது கஷ்டமின்றி உடைந்திட வேண்டும், கருணை செய்ய வேண்டும். தலைமுதலே வாக்குவனுக்கு கொடுத்து விட்டான் மையா கத்தில் மறக்க மாட்டேன், வாக்குனுக்கு தந்துவிட்டான் வையகத்தில் மறக்க மாட்டேன். இன்னும் எந்த இடர் வந்தாலும் ஊதலத்தோ அருமை கண்டு மன்னா சீக்கிரமா எனக்கு ஆட்டுக்கடை தந்து அனுப்ப வேண்டும். அப்படியே நினைக்கூடிய தர்ம சிந்தை உள்ளவர், கஷ்டம் இல்லாமல் தேங்காய் விடும் மதம் பிடித்தவர், அப்படி ஆனந்த தாண்டவமாடி கக்களி கொட்டி மண்டிட்டு நேரத்தில் பொய் சொல்லாதவன், திருடாதவன், பிறர் போகவேண்டிய இச்சை இல்லாதவன், அவர்களுக்கே மதம் பிடித்தவர்களுக்கு காயத்தை காட்டுவேன். Thank you.
உங்களுக்கு எந்த ஆடு கண்ணெதிராக தோன்றுகின்றதோ அந்த ஆட்டை கட்டிடுறேன்.